பாட் சாத் பாடம் ஏழு. தும் கவுன் ஹோ, நீ யார்? தும் வந்தா ஹோ வரும். தும்ல ஆரம்பிக்கிற வார்த்தை ஹோவில் முடியும். தும் கவுன் ஹோ, நீ யார்? இப்போ பாருங்க, துமாரா நாம் கியாகை, துமாரா உன்னுடைய, தும் நீ, துமாரா உன்னுடைய பெயர் என்ன? நாம்னா பெயர், கியாகை என்ன? ஹை அப்படின்னு முடியும்போது இந்த ஹைங்கிறது பொதுவாக உன்னுடைய பெயர் என்னவாக இருக்கிறது, இந்த இருக்கிறதுக்கிறது தான் ஹை. இது ஜென்ரலாக உன்னுடைய பெயர் என்னன்னு தமிழில் இருக்கும், ஹிந்தியில் உன்னுடைய பெயர் என்னவாக இருக்கிறது, இது ஜென்ரலாக அப்படித்தான் அதனுடைய வாக்கிய அமைப்பு இருக்குது. துமாரா கர் கஹாங்கை, உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது? துமாரா கர் ககாங்கை, கர்னா வீடு, ககாங் எங்கே, துமாரா உன்னுடைய, துமாரே பிதாஜி கா நாம் கியாகை, உன்னுடைய துமாரே பிதாஜி, துமாரேன்னு வரும்போது பின்னாடி மதிப்புள்ள யாரோ ஒருவர் இருக்கிறார்னு அர்த்தம். துமாரே பிதாஜி கா நாம் கியாகை, உன்னுடைய பிதாஜி கா, பிதாஜி அப்பா, அப்பாவின் பெயர் என்ன, உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன? துமாரி பிதாஜி கா நாம் கியாகே. வி கஹாங் காம் கர்த்தேகே, அவர் எங்கே, காம் கர்ணானா பணிபுரிதல், காம்னா வேலை, கர்ணானா செய்தல், எங்கே வேலை செய்கிறாரு. காம் கர்த்தேகை, அவர் எங்கே வேலை செய்கிறார்? வேனா அவர், ககாங் காம் கர்த்தேகை, அவர் எங்கே பணிபுரிகிறார். துமாரி பிதாஜி, துமாரி ஃபெமினின் ஜெண்டர், மாதாஜி, துமாரி மாதாஜி கா நாம் கியாகை, உங்களுடைய உன்னுடைய அம்மாவின் பெயர் என்ன? துமாரி சோட்டி பகன் கா நாம் கியாகை, உன்னுடைய தங்கை, சோட்டி பகன் கா நாம் கியாகை பெயர் என்ன? துமாரே ஸ்கூல், துமாரே ஸ்கூல் ககாகை, துமாரே ஸ்கூல் ககாகை, உன்னுடைய பள்ளி எங்கே இருக்கிறது? துமாரி ஸ்கூல் ககாகை. தும் கித்னி சால் கே ஹோ, நீ எத்தனை வயது உடையவனாக இருக்கிறாய்? உனக்கு எத்தனை வயசுங்கிறது தான் இந்த வாக்கிய அமைப்பு அப்படி இருக்கு. தும் கித்னி சால் கே ஹோ, தும் கித்னி சால் கே ஹோ, நீ எத்தனை வயது உடையவனாக இருக்கிறாய்? உனக்கு எத்தனை வயசு, அதை தும் வரும்போது ஹோ. தும் கித்னி சால், எத்தனை வயது உடையவனாக இருக்கிறாய், உனக்கு எத்தனை வயசு? தும் கித்னி சால் கே ஹோ, இது தும் வரும்போது அந்த ஹோ. தும் கித்னி சால் கே ஹோ, உனக்கு எத்தனை வயசு? தும் கவுன்சி கக்ஷா மே பட்டே ஹோ, தும் நீ கவுன்சி எத்தனையாவது வகுப்பில், கக்ஷா மேம் வகுப்பறை, வகுப்புங்கிறது கக்ஷா கிளாஸ், கவுன்சி எத்தனையாவது கிளாஸ், நீ என்ன கிளாஸ் படிக்கிற? தும் கவுன்சி கக்ஷா மே பட்டேகோ, கும் தும் கவுன்சி, இது பேச்சு வழக்குக்காக பயன்படுத்தப்படுறது, இது ரொம்ப கவனமாக படிக்கணும்.
तुम कौन सी कक्षा में पढ़ते हो? तुम कौन सी कक्षा में पढ़ते हो? इतना पढ़ी रहे तुम स्कूल कैसे जाते हो? நீ பள்ளிக்கு எப்படி போகிற? தும் ஸ்கூல் கைசே எப்படி ஜாத்தேகோ செல்கிறாய்? நீ பள்ளிக்கு எப்படி போகிற? தும் ஸ்கூல் கைசே ஜாத்தேகோ. தும் சபேரே கித்தனை பஜே நிகழ்த்தேகோ? நீ காலையில் சபேரே, நீ காலையில் கித்தனை பஜே எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற? தும் தும் சபேரே, நீ பாருங்க இந்த லைனு, தும் சபேரே கித்தனை பஜே நிகழ்த்தேகோ, நீ காலையில் எத்தனை மணிக்கு நிகழ்த்தேகோ எழுந்திருக்கிறார். நீ காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற? தும் சபேரே கித்தனை பஜே நிகழ்த்தேகோ. தும் கித்தனை பஜ், கித்தனை பஜே ஸ்கூல் பகுஞ்சேகோ, நீ எத்தனை மணிக்கு பள்ளிக்கு போகிற, பள்ளியில் நுழைகிறாய், நீ எத்தனை மணிக்கு பள்ளிக்கு போகிற? தும் கித்தனை பஜே கர் லவுட்தேகோ பகுஞ்சே, பகுஞ்ச்னா நிகழ்த்தா, லவுட்னா, இதெல்லாம் வேர்பு பாருங்கள். தும் சபீரே காலையில் கித்தனை, எத்தனை மணி, இந்த பஜானா பஜ், பஜேனா மணி, மணிக்கு நிகழ்த்தே, நிகழ்த்தினானா தோன்றுதல், மெழுத்திருத்தல், எழுந்திருத்தல், இந்த அர்த்தத்துக்கு தரும் தோன்றுதல். எத்தனை மணிக்கு நீ முழிக்கிற, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற, எத்தனை மணிக்கு புறப்படுற, இந்த நிகழ்த்தானா தோன்றுதல், புறப்படுதல், இந்த அர்த்தத்தில் தர எத்தனை மணிக்கு கிளம்புற, அந்த மீனிங்கும் தருது. தும் தும் சபீரே கித்தனை பஜ்ஜை நிகழ்த்தேகோ, தும் கித்தனை பஜ்ஜை ஸ்கூல் பகுஞ்சேகோ, எத்தனை மணிக்கு நீ பள்ளிக்குள்ளே போகிற, பகுஞ்சினானா நுழைதல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். தும் கித்தனை பஜே கர் லவுட்தேகோ, நிகழ்த்தே பகுஞ்சே லவுட்னே, லவுட்னானா திரும்ப வருதல், வாபஸ் ஆனா அப்படிங்கிற இன்னொரு வார்த்தை இருக்குது, இது லவுட்னா திரும்ப வருது. நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வர? தும் கித்தனை பஜே கர் லவுட்தேகோ, நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வர? தும் கித்தனை பஜே சே கித்தனை பஜே தக் கேள்த்தேகோ, நீ எத்தனை மணியில் இருந்து, பஜேசே மணியில் இருந்து, கித்தனை பஜே தக் எத்தனை மணி வரை, கேள்த்தேகோ எத்தனை மணி வரைக்கும் நீ விளையாடுற? தும் கித்தனை பஜேசே கித்தனை பஜே தக் படுத்தேகோ, நீ எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் படிக்கிற? தும் ரோத் கித்தனை தேர் டிவி தேக்தேகோ, நீ தினமும் எத்தனை மணி நேரம், கித்தனை தேர்னா நேரம், எத்தனை மணி வர நேரம் டிவி பார்க்குற, தேக்னானா பார்த்தல், தேக்தேகோ. இப்போ இந்த பேஜில் பாருங்கள், முன்னாடி நீ யார், தும் கோன்கை மேல் அடுக்காகும், ஃபஸ்ட் லைனு மேல் அடுக்காகும், நான் சிறுவன், நீ யார்னு அவர் கேட்குறாரு, நான் சிறுவன். மேரா நாம் அசோகை, துமாரா நாம் கியாகைன்னு கேள்வி இருந்துச்சு ஃபஸ்ட் லைனில் பாருங்கள். இப்போது முன்னாடி சொன்ன கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இது ஆன்சர். தும் கவுன் ஹோ, தும் கவுன் ஹோ நீ யார், மே லடுக்காகும் நான் சிறுவன். அடுத்து பாருங்கள், துமாரா நாம் கியாகை, துமாரா நாம் கியாகை இவனுடைய பெயர் என்ன? மேரா நாம் அசோகை, மேரா நாம் அசோகை. அடுத்தது கேள்வி பாருங்கள், துமாராக்கர் காகை, உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது? தேர்ட் லைன், அது மூணாவது க்வெஸ்சன், மேராக்கர் காந்தி நகர் மேகை, என்னுடைய வீடு காந்தி நகரில், காந்தி நகர் மே, காந்தி நகரில் இருக்கிறது. அடுத்து பாருங்கள், ஃபோர்த்து, துமாரே பிதாஜிக்கா நாம் கியாகை, உன்னுடைய தந்தையாரின் பெயர் என்ன? துமாரே பிதாஜிக்கா நாம் கியாகை,
मेरे पिताजी का नाम विश्वनाथन है, என்னுடைய அப்பாவின் பெயர் விஸ்வநாதன். அடுத்த क्वेश्चन பாருங்க, वे कहां काम करते हैं? வேங்கிறது இவர்தான், तुम्हारे पिताजी कहां काम करते हैं? वे काम कहां काम करते हैं, அவர் எங்க வேலை செய்றார், பணிபுரிகிறார். இப்போ वे दफ्तर में, दफ्तर அலுவலகத்தில், ஏதோ ஒரு அலுவலகத்தில் காம் கர்த்தேகை, ஆஃபீஸில் பணிபுரிகிறார், காம் கர்த்தேகை. அடுத்து துமாரே சோட்டி பகன் கா நாம் கியாகை, உன்னுடைய தங்கையின் பெயர் என்ன? துமாரே சோட்டி பகன் கா நாம் கியாகை, மேரி சோட்டி பகன் கா நாம் மாலாகை. அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், துமாரே மாதாஜி கா நாம் கியாகை, மேரி மாதாஜி கா நாம் கல்யாணிகை. துமாரே சோட்டி பகன் கா நாம் கியாகை, மேரி சோட்டி பகன் கா நாம் மாலாகை. துமாரே ஸ்கூல் கஹாங்கை, உன்னுடைய பள்ளி வந்து எங்கே இருக்குதுன்னு ஒரு, துமாரே ஸ்கூல் கஹாங்கை, துமாரா ஸ்கூல் கஹாங்கைன்னு கேள்விக்கு ஆன்சர் என்னது? மேரா ஸ்கூல் அண்ணா நகர் மேகை, அண்ணா நகரில் இருக்கிறது. தும் கித்தனே சால் கே ஹோ அப்படின்னு ஒரு கொஷின், நீ எத்தனை வயது, உனக்கு எத்தனை வயசு? மே கியாரக் சால் காஹோ, நான் 11 வயது உடையவனாக இருக்கிறேன், எனக்கு வயசு 11, இதான் இதனுடைய லைனு. மே கியாரக் சால் காஹோ, மே சாத் கால் காஹோ, மே ஆ சால் காஹோ, மே நவ், ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த நான் வார்த்தையை நம்ம சொல்லணும். மே கியாரக் சால் காஹோ, எனக்கு 11 வயசு. தும் கவுன்சி கக்ஷா மே பத்தேகோ, நீ எத்தனையா, நீ எந்த வகுப்பில் படிக்கிறாய்? மே நவ்வீங், நவ்வீங் 9வது கக்ஷாமே வகுப்பில் படிக்கிறேன், பத்தாகும். மே ஸ்கூல் சைக்கிள் சே ஜாத்தாகும், நான் பள்ளிக்கு எப்படி போகிறேன், சைக்கிளில் போகிறேன். சைக்கிள் மெஸ்ஸே சைக்கிளில், சைக்கிள் மூலமாக ஜாத்தாகும் செல்கிறேன். தும் ஸ்கூல் கைசே ஜாத்தே ஹோ, நீ பள்ளிக்கு எப்படி போகிற, நான் பள்ளிக்கு சைக்கிளில் போகிறேன். தும் சபேரே கித்தனை பஜே நிகழ்த்தே ஹோ அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல, மே சபேரே ஆட் பஜே நிகழ்த்தாகோ, 8 மணிக்கு எழுந்திருக்கிறேன், ஆட் பஜே. மே சாடே ஆட் பஜே ஸ்கூல் பகுன்சாக, எத்தனை மணிக்கு பள்ளிக்குள்ளே போகிறேன்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு தான் சாடே ஆட் பஜே. சாடேனா ஆஃப், அரை, 8:30, இந்த 8:30 தமிழில் ஆங்கிலத்தில் எல்லாத்துலேயும் பின்னாடி வரும், 8:30, ஹிந்தியில் முன்னாடி ஆஃப் போட்டு பிறகு அந்த நம்பர், சாடே ஆட் பஜே 8:30 மே சாடே ஆட் பஜே, நான் 8:30 சாடே ஆட் பஜே ஸ்கூல் பகுந்தாகும் பள்ளிக்கு போகிறேன். மே 5 பஜே கர் லவுட்டாக, எத்தனை மணிக்கு நீ திரும்ப வரேன்னு கேட்குற கேள்விக்கு பதில், மே 5 பஜே 5 மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வரேன். அடுத்தது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நீ விளையாடுறேன்னு ஒரு கேள்வி. தும் கித்தனை பஜே சே கித்தனை பஜே தக் கேள்த்தாகோ, கேள்த்தே ஹோன்னு ஒரு கேள்வி. மே சாடே 5 பஜே 5:30, சாடே 5 பஜே சே 5:30 சாடே 6 பஜே 6:30 வரைக்கும் தக் வஜே தக் வரை கேள்த்தாகவும் விளையாடுறேன். தும் 7 பஜே சே 7 பஜே தக் பட்டாக, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நீ படிக்கிற? 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் படிக்கிறேன். எத்தனை மணி நேரம் டிவி பார்க்குற? தும் கித்தனே, தும் ரோஜ் கித்தனே தேர், எத்தனை மணி நேரம், சிறிது நேரம், தோடி தேர்னா கொஞ்ச நேரம் டிவி தேக்தாகும். இப்போது
இந்த பாடத்தினுடைய இந்த பாடத்தில் நாம் என்ன கற்றுக்கிட்டோம், என்ன செய்கிறோம், இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன. தும், அவுர், நீ மற்றும் நான், மே, புல்லிங், சர்வ நாமோங்கே குச் பிரயோக் சிக்கானா, இந்த தன்மை முன்னிலை இதுபோல வாக்கியங்களை கொஞ்சம் நாம் கற்றுக்குங்க, கற்றுக் கொடுக்க வேண்டும். இது வந்து ஆசிரியருடையது தான், பாட்டினுடைய பாடத்தினுடைய நோக்கம் இது. சிக்ஸக் சங்கீதத்தில் பாருங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்கியத்தினுடைய படித்து கற்றுக்கணும். ஓ உன்கா தியே கயே வாக்கியப்பட்கர் சுனா எங்கே அவர் உன்கா அர்த்த சமஜா எங்கே. இது கொடுக்கப்பட்டிருக்கிறத வாக்கியத்தை படித்து சொல்லி அவர் பிறகு அதனுடைய அர்த்தத்தை சமஜா எங்கே தெரிஞ்சுக்கணும். தியே கயே கொடுக்கப்பட்டிருக்கிற சரல் வாக்கியம், எளிமையான அந்த வாக்கியத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொண்டோம். என்னது அவர், என்னது தும் கவுன்கோ நீ யாரு, இஸ்கா உத்தர் மே, இதுக்கு பதில் என்ன, மே லடுக்காகும், நான் சிறுவன். அக்லே புருஷ்ட் மேக, பிறகு என்னது அந்த சிறுவனுடைய ஜெண்டர், அவன் என்ன படிக்கிறான், என்ன அடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் கற்றுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஐசி ஐசா ஹர் பிரஷ்ன, இப்படி ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒவ்வொரு குவஸ்டினையும் அவர் உஸ்கா உத்தர் பட்கர் சுனா எங்கே, இது ஒன்று ஒன்றையும் நாம் கேட்டுக்கிட்டோம். சாத்ரோ கி ஐசே ஜோடி தயார் கரேங்கே, சாத்ரோ கி, இதில் என்னென்ன மாணவர்கள், சாத்ரா சாத்ரானா மாணவன், சாத்ரோனா மாணவர்களுடைய, அப்படி ஜோடி தயார், ஒரு ரெண்டு பேரை தயார் பண்ணிக்கிங்க, எப்படி ஏக் பிரஷன் கிரேகா, ஒருத்தன் கொஷின் கேட்கணும், அவர் தூஸ்ரா உஸ்கா உத்தர் தேகா, ஒருத்தன் கொஷின் கேட்கணும், ஒருத்தன் பதில் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு துமாரா நாம் கியாக மேரா லடுக்காகும், ஒரு பையன் துமாரா நாம் கியாகைன்னு கேட்கணும், இன்னொருத்த பதில் சொல்லணும், மேரா லடுக்காகும் மேல் அடுக்காகும் துமாரா நாம் கியாகை மேரா நாம் அசோகை, இப்படி ஆன்சர் மாறி மாறி, ஃபஸ்ட்டு அவன் கேள்வி, ரெண்டாவது இவன் கேள்வி, ஆன்சரே மாறி மாறி. ஷிக்ஷக் பி குத் பிரஷ்ன ஓ பிரஷ்ன கர் உத்தர் வாயெங்கே, அந்த மாணவர்கள் தானா குத் அப்படின்றது தானாகவே அந்த கொஸ்டினை சொல்லணும், அப்படி சொல்ல வச்சு பெற்றுக்கொண்டோம். இதில் கர் சாத்ரக்கோ, ஒரு மாணவனும் அப்னா சோட்டாசா பரீட்சைய தேனேகா அப்யாஸ் கராயெங்கே, ஒவ்வொரு மாணவனும் கொஞ்சமாவது அந்த பரீட்சை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பிறகு பயிற்சியை மேற்கொள்ளும். இப்போ அக்ஷராபியாஸ் பாருங்கள், அக்ஷராபியாஸ் மே, அக்ஷராபியாசத்தில் என்ன இருக்குது, அக்ஷராபியாசத்தில் தியேகையே அக்ஷர் அவர் சப்தோங்கோ பட்னே பட்னே அவர் உஸ்கே சாத் லிக்னி கா அப்யாஸ் கரா எங்கே, கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாக்கிய எழுத்துக்களில் முதல்ல நாம் சப்தங்களை படிக்கணும், பிறகு எழுதி பயிற்சி பெற வேண்டும். படோ அவர் லிக்கோ, இதில் பாருங்கள், கா வரிசை, நா வரிசை, பா வரிசை, இது செகண்ட் ரெண்டாவது பா, ஷா வரிசை, ஏ வரிசை ஏ, ஐ வரிசை ஓ,
இப்போ பாருங்கள் படோ அவர் லிக்கோ க வரிசை பாருங்கள் கவு ககன் கஜ் இப்படி க வரிசை கானா காய் கு வரிசை குஜர் குன் கே வரிசை கைர் கோர் கோச்சர் கோட்டா கௌர் கௌரவ் பா வரிசை பாருங்கள் பறக் பிராக்கா பூ வரிசை பாருங்கள் புல்வாரி அடுத்தது பை பைல்னா பைலாவ் ஷோ என்ன வருது ஷேஷ் விசேஷ் இது ஷே ஷேஷ் விசேஷ் ஐன் ஐனக் கண்ணாடி ஓட் ஓர் அவுசான் இப்படி வார்த்தைகளை நாம் முதல்ல படிக்கணும் பிறகு எழுதணும்.